வணக்கம், நான் உங்கள் ஷங்கவி. இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன விடயம்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் ஒரு காணொலி ஒன்று போட்டியிருப்பேன். அதாவது கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவி வந்து இறந்து விட்டதாக அந்த மரணம் தொடர்பாக நான் பதிவுகள் போட்டிருந்தேன். இன்றைக்கு இந்த காணொலியை யாராச்சும் புதுசாக பார்த்தோன்னு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அந்த ரெண்டு காணொலியையும் பார்த்த பின்னராக இதை பாருங்கள். அல்லட்டு இதை பார்த்துட்டு போயிட்டு அது ரெண்டையுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம்ன்றதே விளங்கும். இப்போ என்ன நடந்திருக்குது அப்படி என்ற மேலதிக தகவல்கள், அதாவது அந்த முக்கிய சந்தேக நபரான குற்றவாளியை வந்து கைது செய்திருந்தார்கள். எப்பொழுது வந்து அவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில வாக்குமூலங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகோட பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய 16 வயதான திகாரா திராணி நிஷங்க சில்வா என்ற மாணவி தான் இறந்திருந்தார். இந்த மாணவியினுடைய இந்த கொலை குற்றத்துடன், அதாவது இந்த மரணத்துடன் வந்து தொடர்புடையதாக கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான சந்தேக நபர் வந்து தலைமறைவாக இருந்தார். சரியா? அப்ப அவரை வந்து நேற்றைய தினம் கைது செய்திருந்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு அந்த பதிவிலையும் கூட போட்டிருப்பேன். ஆனால் அவரை கைது செய்த அந்த விதம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சினிமா காட்சிகளை நீங்க பார்க்குற பொழுது இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு என்ற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவருடைய கைது நடவடிக்கையில் நடந்திருக்கிறது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த தங்குமிடத்துல இருந்து உடனடியாக வெளியேறி அவர் நேரடியாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் ஏற்கனவே 2 திருமணமானவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 திருமணத்தினுடைய அவருக்கு 2 குழந்தைகள் முறை இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது இங்கிருந்து வெளியேறி அவர் தன்னுடைய முதலாவது மனைவி அவரிடமிருந்து விவாகரத்தும் பெற்று விட்டாராம். ஆனால் அவருடைய வீட்டில் போயிட்டு அங்கோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா வேறொரு ஹிக்கடுவில் இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடத்துக்கு வந்து ஒரு விடுதிக்கு வந்து அங்கே போயிட்டு ஒரு சில மனத்தியாளங்கள் வந்து அங்கே இருந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற நேரம் தான் அவருடைய புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் வந்து உடனடியாக போலீசாருக்கு அறியப்படுத்தி இருக்கிறார். இப்படி அவர் இங்கான் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி அதன் பின்னராக போலீசாரும் அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறப்போ அவர் அந்த வாடகைக்கு கார்கள் அங்கே ஆட்டோவில் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடங்களுக்கு போவார்கள் இல்லையா, அப்படி இவர் வந்து வாடகைக்கு காரை எடுக்கிறதுக்காண்டி முயற்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இந்த தகவலையும் உடனடியாக போலீசாருக்கு வழங்கி இருக்கணும். போலீசார் என்ன செஞ்சிருக்கணும்னா, அவருக்கு வாடகைக்கு தானே கார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அது ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சாரதி மாதிரியாக உடை அணிந்து அவரே காரை கொண்டு போய் அவருக்கு வாடகைக்கு கொடுக்குற மாதிரியாக கொடுத்து அதன் பின்னராக அவரையும் மேற்றிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட வீதி பகுதிக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினப்போ தான் போலீஸ் அதிகாரிகளை போலீஸ் எல்லாருமாக சேர்ந்து சுற்றி வளைத்து அவரை கைது செய்திருந்தார்கள். அப்போ அவரை கைது செய்த அந்த நேரம் அவர்கிட்ட 95,000 ரூபாய் பணம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் அந்த படகு மூலமாக வேறு நாடுகளுக்கு தப்பி செல்றதுக்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார். அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரசியல் பின்புலங்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ இவரை கைது செய்தாச்சு. கைது செய்து இன்றைய தினம் அவரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். இப்பொழுது அங்கே வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், போலீசாரின் தடுப்பு காவலில் வந்து 48 மனத்தியாளங்கள் வைத்திருக்கும்படியாக வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு காலப்பகுதிக்குள் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் அந்த முன்னிலைப்படுத்துகிற அந்த காலப்பகுதிக்குள்ளேயே அவரிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறீர்னா, அந்த மாணவியை வந்து தனக்கு இதுக்கு முதல் எப்பயுமே தனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, அதாவது அந்த சம்பவத்தினை தந்து தான் நான் முதல்ல அவாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாணவியினுடைய தாயாரும் அதைத்தான் சொல்லியிருந்தார், அதாவது என்னுடைய மாணவிக்கு எந்த ஒரு காதல் விவகாரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியினுடைய இறந்து போன மாணவியினுடைய நண்பியின் காதலின் ஊடாகத்தான் இவர்களினுடைய அறிமுகம் தனக்கு கிடைத்தது. அன்று தான் நாங்கள் சந்தித்து கொண்டோம். அன்று வந்து நாங்கள் 4 பேருமாக இணைந்து மது அருந்தியிருக்கிறார்கள். அதன் பின்னராக அந்த மற்ற நண்பியும் அவரினுடைய காதலனும் விடுதியை விட்டு வெளியேறியதன் பின்னராக நானும் அந்த மாணவியும் தான் அறையில் தங்கியிருந்த நாங்கள். ஆனால் நான் வந்து அந்த மாணவி எதுவுமே செய்யலை என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது நான் அவாவை கொலை செய்யலை, அவாவை தான் தற்கொலை மேற்கொண்டவா என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மாணவி வந்து அந்த அவருடன் இருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் அந்த அழைப்புகளுக்கு வந்து அவ ஆன்சர் பண்ணி ரொம்பவே கோபமா அந்த தவறான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை திட்டிவிட்டு உடனடியாக போனை கட் பண்ணிச்சு வச்சவா என்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவ என்ன சொல்லி போட்டு போயிட்டு குதிச்சிருக்கிறான்னா, நான் வீட்டை போனா மாட்டுப்பற்றுவன் போல கிடக்குது, நான் வீட்டை போனா இன்றைக்கு மாட்டிடுவேன் என்ற மாதிரி பயந்து கொண்டே இருந்தவாவாம். அதோட தான் ஓடி போய் பக்கத்தில் இருந்த ஸ்டூல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல ஏறி ஜன்னலுக்கால குதிச்சவா என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறேன். சரியா? இதுதான் உண்மையு நான் சொல்ல மாட்டேன்,
அவர் தன்னுடைய வாக்கு மூலத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்பொழுது என்னென்னா அந்த மாணவியினுடைய தொலைபேசி அழைப்புகளை வந்து அதனுடான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அழைப்புகளை மீள்பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அழைப்புகளில் ஏதாவது ஒன்று தெரிய வரும் இல்லையா, அவரே அவ்வளவுக்கு கோபமாக அந்த அழைப்புகளில் பேசினவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ தானும் அந்த மாணவியை எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொன்னபோது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை நிலையம் வந்து அந்த மருத்துவ அறிக்கையிலையும் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை என்ற மாதிரி தான் அதுலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படவில்லை. ஆனால் இது தற்கொலையா கொலையான்றது தான் இன்னுமே தெரியல. இவர் இவ்வளவு சொன்னாலும் இது எல்லாமே நம்பக தரமான ஒரு வாக்கு மூலமாக கேட்கிறவங்களுக்கே விளங்குது. அப்படி இருக்கிற போலீஸுக்கு விளங்காதா இல்லையா? அதால தான் மேலும் அவரை 48 மணித்தியாலம் வச்சு விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு இருக்கணும். இப்படி இருக்கிற கோணத்தில் இவருக்கு வந்து நிதி மோசடிகளுடன் ஈடுபட்ட சில குற்றச்சாட்டுகளும் இவரின் பேர இருக்குதா? அப்போ இப்படியாக இருக்கிற பொழுது அந்த மற்ற 3 பேருமே இப்பொழுது இருக்கணும், அதாவது அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இனிமேல் போக போகத்தான் தெரியும் உண்மையிலேயே இந்தவர் சொன்ன இந்த விஷயம் தான் உண்மையா இல்லாட்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்றது தெரிய வரும்போது நிச்சயமாக அதையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாணவியினுடைய உடல் வந்து நேற்று மாலை வந்து அவர்களுடைய சமய சம்பிரதாய நடவடிக்கைகளுடன் மாலை வேளையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி இந்த மாணவிக்கு நிச்சயமாக இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும். இதோட சம்பந்தப்பட்டதாக நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பிரதேசம் இந்த கழுத்துறை பிரதேசத்திலேயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல மொத்தமாக 16 பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு ஆசிரியரை வந்து இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறீங்க 16 பேரையா என்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். இப்படியான விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணமும் இருக்குது, நான் அதை பின்னுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்ன்றதை சொல்கிறேன். கழுத்துறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பாடசாலையில் கணித பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இவர் வந்து கிட்டத்தட்ட 16 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக நேற்றைய மாலை வேளையில் கழுத்துறையில் இருக்கக்கூடிய 2 போலீஸ் நிலையங்களுக்கு நிறைய முறைப்பாடுகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருந்திருக்கு. அப்போ உடனடியாக என்னடா இவ்வளவு முறைப்பாடுகள் தொடர்ச்சியாகவே வருகிறது அப்படின்றப்போ போலீஸ் நிலையத்திலேயும் ஒரு சின்ன அதிர்ச்சி இருக்கும் இல்லையா, என்னண்டு இவ்வளவு மாறி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர்களுமே உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டப்போ என்ன தெரிய வந்திருக்கேன்னா இவர் வந்து பாடசாலை வகுப்பறைகளில் ஆக இருக்கட்டும் அல்லது மாணவிகளை தங்களுடைய வீடுகளில் கொண்டு போய் விடுறன் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய காரில் அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் வைத்து தன்னுடைய காருக்குள்ளேயே வைத்து இப்படியாக நிறைய இடங்களில் வந்து மாணவிகளை இவர் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலமாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இல்லையா, அதன் மூலமாக இணைப்புகளை அனுப்பி விட்டுட்டு அதன் பின்னர் அவர்களுடைய பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகளிடம் வந்து ஆபாசமாக நடந்து கொள்வது அவர்களிடம் ஆபாச பேச்சு பேசுவது போன்ற விடயங்கள் செய்து மாணவிகளினுடைய சில வீடியோ பதிவுகளையும் தன்னுடைய கையொடக்கத்தில் பேசல வந்து பதிவு செய்து வச்சிருந்திருக்கிறேன் சரியா. அப்ப இவ்வளவு நடந்திருக்குள்ள இப்ப நீங்க யோசிப்பீங்க ஓகே இந்த பிள்ளைகள் வந்து இதை அறிஞ்சு அதை போய் பிள்ளை பெற்றோர்கிட்ட சொல்லி பெற்றோர் வந்து முறைப்பாடு செய்திருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. ஆனா அதுதான் இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த கணித ஆசிரியர் வந்து தன்னுடைய மடிக்கணனியில கொண்டு போய் ஏத்தி அதை சேமிச்சு வச்சிருந்திருக்கிறேன் சரியா. இதை அவர் சேமிச்சு வச்சிருந்த அந்த மடிக்கணனியில இருந்து அவருடைய மனைவி அதை பார்த்துட்டா. இப்படி அவ பார்த்ததன் பின்னராகத்தான் என்னடா இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிபோட உடனடியாக அந்த மாணவிகளினுடைய பெற்றோருக்கு அந்த கணித ஆசிரியரனுடைய மனைவி வந்து உடனடியாக அறியப்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்களும் சென்று முறைப்பாடு தெரிவிச்சிருக்கணும் சரியா. போலீசாரில் வந்து முறைப்பாடு தெரிவிச்சிருக்கணும். இப்பொழுது வந்து அந்த கணித ஆசிரியர் தலைமறைவாகிட்டார், அந்த பிரதேசத்துல இருந்தே ஓடிச்சார், அங்கேயே இல்லை சரியா. இப்போ அவரை தேடுறதுக்கான நடவடிக்கைகள் நடந்தோன் இருக்குது. இப்போ இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது காரணம் என்னென்னா இன்றைய காலகட்டங்களில் மாணவிகள் பெற்றோர்கள் எல்லாருமே அதுக்காண்டி இப்போ 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே சிறுவர்கள் ஆகவே பெற்றோர்கள் தான் அவர்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும், நாங்கள் ஒன்றுமே சேர்த்தவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவிகளுமே கொஞ்சமே கவனயீனமாக கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எப்பயுமே உங்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பிள்ளைகளை எப்பொழுதுமே உங்களினுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சிறுவர்களை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. பெரியவர்கள் நிச்சயமாக இப்படியான தவறுகளை அதிலிருந்து இப்படியான சிக்கல்களில் பிள்ளைகள் மாட்டிக்கொள்வதிலிருந்து நீங்கள் அது பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே நிச்சயமாக இது எவ்வளவுக்கு ஷேர் பண்ணலுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். ஸோ இந்த விடயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.